பதினாலாம் லூயி கில்லட்டினில் தலை வெட்டு துண்டாடப்பட்டான்ற வரையிலும் பிரெஞ்சு புரட்சி ஒன்று நடக்கணும் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. பதினாலாம் லூயி மன்னனை தொட முடியாதுன்னு நினச்சாங்க. அவருடைய மனைவி மேரி அந்துவான் வச்சது தான் சட்டம்னாங்க. மேரி அந்துவானா மோடி இருக்கிறார், பதினாலாம் லூயியாக அதானி இருக்கிறார். இன்றைக்கி அதுதான் போயிட்டுருக்குது. என்றைக்கு கில்லட்டின் வரப்போகுதுன்னு தெரியாது. இளைஞர் சமுதாயம் வந்து எந்த இதை பற்றி கவலைப்படாமல் உக்காந்துக்கிட்டவரையிலும் அம்பானி அதானி மோடி அமித்ஷா தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போல், ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் போல் ஒன்று எழுந்தால் ஒழிய, ஏன்னா வடக்கில் எந்த சண்டை போடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. வடக்கு என்றைக்குமே யாரையுமே எடுத்து சண்டை போட்டது கிடையாது. இவ்வளோ பெரிய ஊழலுக்கு பிறகும் அவர் தைரியமாக நடமாடிக்கொண்டு ஒரு கேஸ் போடுறார், வழக்கு போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு அவரிடம் அதிகாரம் போய் குவிந்திருக்கிறதுங்க புரிஞ்சுக்கலாம். இன்னும் மக்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டதாக நீங்கள் தான் அடிபட போகிறீங்க. எங்கள் மாதிரி வயசானவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் செட்டு போடுவோம். உங்களை போன்ற இளைஞர்கள் தான் நீங்கள் தான் எழுந்து நிற்கணும். அதானியோட முறைகேடு வெளிவந்ததுக்கு அப்புறம் அந்த நிறுவனத்தோட வெளிநாடுகளில் வெளிநாடுகள் சில போட்ட ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க, குறிப்பாக ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில். ஆனால் இந்தியாவில் ஒரு சின்ன என்கொயரிக்கு கூட உத்தரவிடலை. தொடர்ந்து இந்த நிறுவன முறைகேடுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்களே, இது எங்கே தான் போய் முடியும்? இவ்வளவு தூரம் நம்ம வந்து அதானியை பற்றி உலகம் பூரா பேசுகிறாங்க, ஆனால் இந்திய நாட்டில் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஏன்னு தெரியுது அவங்களுக்கு, மக்களை அவங்க மதிக்கலை. நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கிற மோடியோ அமித்ஷாவோ மக்களை பற்றி அவங்க கவலைப்படல, கேர் பண்ணல. நீ என்னடா சொல்கிறதுங்கிற ஆட்டிடியூட். ஏன்னா நான் திருப்பி திருப்பி கீரல் உழுந்த பிளேட்டு மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கிறது, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற சில நீதிபதிகள், அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், இதை மூணை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை மூணு கையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடலாங்கிற ஒரு தைரியத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் சட்டப்படல. நீ என்ன பண்ணாலும் கத்திக்க. நேற்று ராகுல் காந்தி கேட்ட எந்த கேள்விக்கும் அவங்க பதிலே சொல்லலை, பேசாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் கத்திக்க, என்ன பண்ணிவிடுவேன், என்ன ஆட்சி விட்டு ஆட்சி சொல்ல முடியுமா, பார்த்துருவியா? இவ்வளவுக்கு அப்புறமும் அம்பானி அது அதானி பற்றி எல்ஐசி என்ன இவங்க இந்த நிர்மலா என்ன சொல்கிறாங்க, இதனால் ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் ஏற்படல, கவலையே இல்லை. பாதிப்பு யாருக்கு ஏற்படலைன்னாக்கா இவங்களுக்கு ஏற்படலை. அதானிக்கும் அம்பானிக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படலை. அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. மக்களை பற்றி அவங்க கவலைப்பட்டுக்கல. மக்களை பற்றி என்னைக்கு கவலைப்பட்டாங்க? ஓட்டு மூலமாக தேர்ந்தெடுக்கிற பிரச்சனை சிஸ்டம் இருந்தால் தானே மக்களை பற்றி கவலைப்படணும். தேர்தல் ஆணைய கையில் இருக்கும்போது மக்களுடைய ஓட்டுகள் இதற்கு எதுக்காக கவலைப்படணும்? இன்றைக்கி ஒரு நீதிபதியை போட்டிருக்காங்க, அந்த அம்மா வந்து இல்லை இஷ்டத்துக்கு பேசியிருக்குது, அதை நீதிபதியாக போட்டது வந்து தவறுன்னு சொல்லி வழக்கறிஞர்கள் பூரா எதுக்குறாங்க. அதிக இன்னொரு நீதிபதி இருந்தால் அது போட்டது ரைட்டு தான், அதில் என்னது பெரிய இது அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. நீதிமன்றங்கள் அந்த மாதிரி இருக்குது. கேள்வி கே இப்போ இதுக்கு மேலே வந்து நம்மளை இன்றைக்கி இனிமேல் வந்து நம்மளை வந்து கோர்ட் அவமதிப்பெல்லாம் பேச முடியாது. நீதிபதிகள் கேள்விக்குரியவர்களாகிட்டாங்க. அது இனிமேல் வந்து கோர்ட் அவமதிப்புங்கிறதெல்லாம் நம்ம மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இந்த நீதிபதிகள் எது வரலும் ஒரு இது பண்ணிட்டுருப்பாங்க. காவல்துறையினர் இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு கட்டுப்படுற வரலும் தான் இருக்கும். காவல்துறை கெட்டு போகாதுங்கிறதுக்கு என்ன இது இருக்குது, நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? எப்படி நீதிபதிகள் எதை வேணாலும் சொல்லலாங்கிற நிலைமைக்கு வந்தபோது காவல்துறையினரும் எங்களை போல் எங்கள் நாங்கள் எங்கள் இஷ்டம் போல் செய்யலான்னு செயல்பட ஆரம்பித்தாங்கன்னா நீதிபதிகள் காணாமல் போயிடுவாங்க. நீதிபதிகள் காணாமல் போய் காவல்துறை கெட்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சர்வாதிகாரம் இதுதான் பிரெஞ்சு புரட்சிக்கு அடிப்படையாக இருந்தது. பதினாலாம் லூயி கில்லட்டினில் தலை வெட்டு துண்டாடப்பட்டான்ற வரையிலும் பிரெஞ்சு புரட்சி ஒன்று நடக்கணும் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. பதினாலாம் லூயி மன்னனை தொட முடியாதுன்னு நினச்சாங்க. அவருடைய மனைவி மேரி அந்துவான் வச்சது தான் சட்டம்னாங்க. மேரி அந்துவானா மோடி இருக்கிறார், பதினாலாம் லூயியாக அதானி இருக்கிறார். இன்றைக்கி அதுதான் போயிட்டுருக்குது. என்றைக்கு கில்லட்டின் வரப்போகுதுங்கிறது தெரியாது. எந்த ஒரு சர்வாதிகாரமும் நிற்காது. குடிச்சுக்கிற பதில் வரும். நேற்று ராகுல் காந்தியினுடைய ஒரு கேள்விக்கும் கூட பதில் இல்லை, ஒரு கேள்விக்கும் கூட பதில் இல்லை. வாயை மூடிக்கிட்டு உட்காந்துட்டுருக்காங்க. எல்ஐசி கேட்டாக்கா எஸ்பிஐ வந்து லாபத்தில் வேண்டுமானாலும் குறையலாமுங்கிறாங்க. அது என்ன லாபத்தில் குறையிறது? யாருடைய லாபத்தில் எப்படி குறையும்? யார் பணம் அது? எப்படி எடுத்து கொடுத்த நீ? ஒரு 10 அதிகாரிகள் வந்து எடுத்து என்ன வேணாலும் அட்டகாசம் பண்ணலாமா? நாம் இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்க வரணும்,
இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வரையிலும் இளைஞர் சமுதாயம் வந்து எந்த இதை பற்றி கவலைப்படாமல் உக்காந்துக்கிட்டு வரையிலும் அம்பானி அதானி மோடி அமித்ஷா தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போல் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் போல் ஒன்று எழுந்தால் ஒழிய, ஏன்னா வடக்கில் எந்த சண்டை போடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. வடக்கு என்றைக்குமே யாரையுமே எடுத்து சண்டை போட்டது கிடையாது. அவங்க பேசாமல் தான் இருந்தாங்க, பேசாமல் தான் இருந்தாங்க. ஒரே ஒரு முறை தான் அவங்க எழுந்தாங்க. இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி வந்தபோது தேர்தலில் வந்து இந்திரா காந்தியை தோக்கடித்தாங்க. அப்போ தமிழ்நாடு வேறு மாதிரி போச்சு. எம்ஜிஆருங்கிற ஒரு மாயையில் சிக்கி அப்பேற்பட்ட எமர்ஜென்சியை வந்து அசிங்கப்படுத்தி விட்டது வந்து தமிழ்நாடு பண்ணிச்சு. அந்த ஒரு இது நடந்து எல்லா காலத்திலையும் எதிர்ந்து எதிர்த்து நின்ற தமிழ்நாடு அந்த அக்கிரமத்தை வந்து ஒரு 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 ஒருடைய மாயையில் சிக்கி மாயை நாசமாக போச்சு. அது வேறு விஷயம். இதே இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற அரசு அந்த ஒன்றிய அரசுக்கு தெற்கு பகுதி விந்திய மலைக்கு கீழே இருக்கிற பகுதிகள் அவங்களுக்கு சவாலாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. பெரிதாக எதிர்பார்க்கக்கூடியது நம்ம வந்து பார்த்தோம்னா சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா, அவர்கிட்ட பெருசாக எதிர்பார்க்கலாம். பினராயி விஜயன், ஸ்டாலின் இவங்கெல்லாம் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார் இவங்களெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்து இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா, ராகுல் காந்தியினுடைய கையை சேர்த்து பிடிச்சாங்கன்னா இதுக்கு ஒரு பதில் வரும். இல்லைன்னா இலங்கையை விட படுமோசமான பொருளாதாரத்தில் நம்ம இருக்கோங்கிறத நம்ம இன்னும் புரிஞ்சுக்க சொல்ல மக்கள்கிட்ட இங்கே தெரியல. இலங்கையில் மக்கள் பிடிச்சிக்கிட்டாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, போராடுறாங்க. அந்த ராஜபக்சே ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு துரத்துனாங்க, அந்த எப்படியும் திருப்பி வந்து உட்காந்துருக்காரு. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நாம் போகாதது காரணம் மக்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதனுடைய விளைவு தான். நீ பேசாமல் இருக்கணும், நீ அதான் சொல்கிறேன்னு இல்லை. கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் காரணம் இதுவென்ற அறிவும் இல்லை, அவ்வளோதான். கஞ்சி குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட இல்லை, ஆனால் அதுக்கு என்னடா காரணம் கொடுக்கும் தெரியாமல் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சோம்பேறி கூட்டம் இருக்கிறவளும், சுயநினைவு இல்லாத ஒரு கூட்டம் இருக்கிறவளும் அம்பானிக்கும் அதானிக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தான் வாழ்க்கை. ஆனால் அது நிற்காது, அது நிற்காது. எந்த சர்வாதிகாரமும் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது, உளுந்து தான் போகும். ஊடகங்கள் எதுவுமே அதானியோட அந்த விஷயம் பற்றி அந்த முறைகேடு பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு போயிருக்காரு. இந்த வழக்கு செபியோட விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த வழக்கு பற்றி யார் போட்டிருக்கா அந்த வழக்கு? அதானி போட்டிருக்காரு. ஊடகங்கள் பேசக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டினுடைய பேச்சுரிமையை எதிர்த்து போடுறாரு, நாட்டில் பேசக்கூடாதுங்கிறாரு, சுதந்திர கருத்துக்களை வெளியிடக்கூடாது, தான் சர்வாதிகாரி ஆகிறாரு. அதானி இப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்காருன்னா, மோடிக்கு முதலாளிங்கிறத நிரூபிக்கிறார் இந்த வழக்கின் மூலமாக, இந்த ஜட்ஜுகளை வளைப்பதன் மூலமாக மோடி வந்து அதானி வந்து இந்த நாட்டினுடைய சர்வாதிகாரி ஆகிட்டாருங்கிறது இதில் இருந்து தெரியுது. இவ்வளவு பெரிய ஊழலுக்கு பிறகும் அவர் தைரியமாக நடமாடிக்கொண்டு ஒரு கேஸ் போடுறாரு, வழக்கு போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு அவரிடம் அதிகாரம் போய் குவிந்திருக்கிறதுங்க புரிஞ்சுக்கலாம். இன்னும் மக்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டு தான், நீங்கள் தான் அடிபட போகிறீங்க. எங்கள் மாதிரி வயசானவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் செத்து போடுவோம். உங்களை போன்ற இளைஞர்கள் தான் நீங்கள் தான் எழுந்து நிற்கணும். எழுந்து நின்று அடித்தா தான் நடக்கும். இது இவர் ரத்த புரட்சி நடந்தாகணும். இனிமேக்கு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி ஒரு இதுங்கிற அந்த கதையெல்லாம் நடக்காது. அன்றைக்கி வெள்ளக்காரன் அவனாக போயிட்டான். ஜெய நீங்கள் ஒன்று சுதந்திரம் போராடி வாங்கலை, அவனாக போனது தான், அது தானாக போனது தான். அவள் இதில் வந்து அதானி வந்து தானாக போகணும் எதிர்பார்க்காதீங்க. போராட வேண்டிய கட்டம் வந்துருச்சு, எந்திரிக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு. எதிர்கட்சிகளோட பேச்சு அந்த போராட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இன்னும் வீரியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாங்க, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமெல்லாம் நடக்காது. அந்த சாத்விக போராட்டம், உண்ணாவிரதம், மறியல் இதெல்லாம் வந்து நடக்காது. அதுக்கு மேலே போயாகணும், அதுக்கு மேலே போயாகணும், போர்த்து கொடுக்கணும். இது ஒரு மக்களுக்கு எகெயின்ஸ்டாக அதானி தொடுத்துருக்கிற போர் யுத்தம். மக்கள் அதை மக்கள் ஒன்று கூடி அந்த ஒரு கொடுங்கோலனையும் எதுக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம். என்றைக்கு வந்து பேசக்கூட கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட சொல்லி ஒரு கோர்ட்டுக்கு போகிறாருன்னா எவ்வளோ தூரத்துக்கு நீதிமன்றங்களை தன் கையில், அப்போ நீதிமன்றங்களும் அவங்க கையில் இருக்குதுங்கிறது இது ஒரு இது. இந்த கேஸ் அட்மிட் பண்ணுறாங்கன்னா பார்க்கணும், அது ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும், அந்த ஜட்ஜி யாருங்கிறத கண்டுபிடிக்கும் பார்க்கணும். அவருடைய பற்றியும் தெரியும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சிறுபான்மையினர் சமூகத்தை வந்து ரொம்ப கேவலமாக பேசினா ஒரு வக்கீலை வந்து இன்னைக்கு ஜட்ஜாக போட்டாங்க. அப்புறம் பாபர் மசூதிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தவங்களுக்கு எம்பி பதவி கொடுத்துருக்காங்க. குஜராத் வழக்கில் தீர்ப்பு கொடுத்த நம்ம சதாசிவம் அவர்களுக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்தாங்க.
இது போல நல்லா கௌரவிச்சுட்டே இருக்கும்போது பதவிக்காக இந்த நபர்கள் எத்தனை நாள் இப்படி ஓடிட்டு இருப்பாங்க? நீதி அப்படிங்கிறது அதைத்தாங்க நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம். நான் ஆரம்ப காலத்தில் என்னுடைய பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா தெரியும், நீதிமன்றங்கள் போச்சு, இனிமேல் நீதிமன்ற அவமதிப்புங்கிறதே கிடையாது. நீதிமன்றத்தை அவமதிப்புங்கிறது இப்போ நீங்கள் போட்டுருக்க ஜட்ஜுன்னா நீதிபதிகள நியமனத்திலேயே நீதிமன்றம் அவமதிக்கப்பட்டு விட்டது, போயிடுச்சு. நீதிமன்றம் கிடையாது, மக்களுக்கு இருந்த கடைசி நம்பிக்கை நீதிமன்றம், அது போயிடுச்சு, அதுவும் போயிடுச்சு. சர்வாதிகாரத்துக்கு வந்தாச்சு, அதானிங்கிறவருடைய சர்வாதிகாரியின் கீழ் இப்போ நம்ம இருக்கிறோம், அதுதான் உண்மை. நாளைக்கு என்ன வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் உங்கள் மாதிரி யூடியூப்காரருக்கு தான் இதை பற்றி பேசுகிறீங்க, சேட்டலைட் மீடியாவில் வந்து இது வாயை திறக்க மாட்டேங்கிற கதானி பற்றி. ஏன்னா அவங்களுடைய நிறுவனங்கள் எடுத்து மூடப்படும், சேட்டலைட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக கடையை கட்ட வேண்டியது தான். அதனால தான் அவங்களுக்கு சர்வே விலை இல்லாமல் போயிடும், யூடியூபுக்கு அந்த பயம் இல்லை. அந்த யூடியூப்னால தான் இன்றைக்கி அதானி பற்றி பல விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. சேட்டலைட் மீடியா பேசுனா அவங்க அந்த சேனல் மூடப்பட்டு விடும். எந்த அளவுக்கு போயிருக்கார், கேஸ் போடுறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த சேட்டலைட் மீடியா அதை வாயை தரக்கூடாதுங்கிறதுக்கு உத்தரவு கொண்டு வர போகிறாரு, வந்துடும். தனிப்பட்ட நபருடைய தாக்குதல் ஏதோ ஒரு ரூலை காட்டி ஒரு நீதிபதி கொடுப்பார். பாருங்கள், நீதிமன்றங்கள் கேள்விக்குரியதாகிடுச்சு. மக்கள் எழுந்தால் தான் எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து சாத்வீகம் ஆரம்பித்து அப்படியே அடிப்படையை வச்சாங்களோ அது மாதிரி போகணும். அது மாதிரி தமிழ்நாடு காட்டி இருக்குது வழி, அது அகில இந்தியாவிலையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி மஹுவா மொய்த்ரா அவங்க வந்து நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்போது இந்த இது மோடி அரசாங்கத்துக்கு அதானி வந்து அதானின்னு பேர் குறிப்பிடாமல் அவங்க பேசுகிறாங்க, அதில் வந்து அதானி கேப் வச்சுட்டாங்க, குல்லா போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அது வந்து ரொம்ப மோசமான வார்த்தை, கொச்சையான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அந்த மாதிரி சங்கி குரூப்பெல்லாம் ரொம்ப கதறிட்டாங்க. குல்லா போடுறது அப்படிங்கிறது அது என்ன அவ்வளோ கொச்சையான வார்த்தையா? குல்லா போட்டாங்கிறதெல்லாம் தப்புங்க, அவங்க மூளையவே கழட்டி வச்சுட்டாங்க. நாம மூளையெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், யாரால இப்போ நின்றுட்டு இருக்குது? இன்றைக்கி இதை வந்து கேள்வி கேட்டு எதிர்கட்சிகளும் இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு விவாதத்துக்கு விடாமல் கண்ணாபின்னு கூச்சல் போடுறதுனால அவங்களுக்கு அது சௌகரியமாக போயிடுது. உடனே அவையை ஒத்தி வச்சுட்டு அதுக்காக தான் ஒரு சபாநாயகர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு இன்றைக்கி பாஜக அரசில் வந்து சபாநாயகராக இருக்கிறது ஒரே ஒரு தான், ஹவுஸ் இஸ் அட்ஜாண்ட் டில் லஞ்ச், இட் வில் கம் அகெயின் ஆஃப்டர் லஞ்ச் அது சொல்லிடுவார். அது ஆஃப்டர் லஞ்ச் மறுபடியும் கலாட்டானே ஹவுஸ் இஸ் அட்ஜாண்ட் ஃபார் 3 days, அவ்வளோதான் சபாநாயகருடைய. அதுக்கு அவருக்கு கொடுக்குற இது வந்து ஒரு மாதத்துக்கு 1 crore பக்கமாக இது சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த 4 வார்த்தை பேசுறதுக்கு. இதுதான் அவர் சபாநாயகர் வேறு என்ன பண்ணியிருக்காரு? ஃபர்ஸ்ட் வந்து த மோஷன் இஸ் நாட் அலவுட் ஃபார் டிஸ்கஷன், அது ஒன்று சொல்லிட்டு வரும். என்ன இது கேள்விகளை எழுப்பி எதிர்கட்சிகள் எழுப்பினாலும் ஐ எம் நாட் அலவிங் திஸ் அது ஒரு சென்டென்ஸு. அப்புறம் வந்து இந்த ஹவுஸ் இஸ் அட்ஜாண்ட் டில் லஞ்ச், அப்புறம் வந்து ஹவுஸ் இஸ் அட்ஜாண்ட் ஃபார் 3 more days. இந்த 5 வரிகள் சொல்கிறதுக்கு அவருக்கு 1 crore மாதம் சம்பளம் கொடுக்கப்படுது. இதுதான் இன்றைக்கி சபாநாயகருடைய வேலை. எதிர்கட்சிகள் எது சொன்னாலும் இந்த சென்டென்ஸ் சொல்லிட்டு உட்காந்துருவாங்க, அவ்வளோதான். இதுக்கு ஒரு பார்லிமெண்ட்டு, இதுக்கு நம்ம உறுப்பினர்கள், இதுக்கு 10 crore போகுது. இந்த பணத்தையாவது மிச்சப்படுத்தினால் மக்கள் இதை காப்பாற்றலாம். பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த 8 ஆண்டுகளில் எங்கேயாவது ஏதாவது தொழில் நடந்த வளர்ச்சி வந்து உண்டாயிருக்குதா? வேலை வாய்ப்பு உண்டாக்கி இருக்குதா? ஏதாவது ஒரு நாட்டில் வேறு எந்த நோக்க விஷயத்திலாவது நாடு முன்னேறி இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒன்றுமே நடக்கலை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பாபர் மசீதை இடித்து வீணாக போன ராமனுக்கு கோயில் கட்டுறாங்க. அதுதான் இவங்க பண்ண பெரிய சாமர்த்தியம். 3000 crore இவங்க செஞ்ச பெரிய சாதனைக்கு அடையாளமாக நிற்கிறது பட்டேல், அவ்வளோதான். பட்டேல் ஸ்டாச்சு அதுதான் இன்றைக்கி நாட்டில் நடந்திருக்க மிகப்பெரிய முன்னேற்றம். ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த பட்டேல் சிலையினுடைய கண்ணில் இதெல்லாம் வச்சுருக்காங்களாம், டெலஸ்கோப்பெல்லாம் வச்சுருக்காங்களாம். அதை பாகிஸ்தானை பார்த்துக்கிட்டு இருக்குதான். பாகிஸ்தானில் என்ன நடக்குதுங்கிறதோ அது வழியாக தெரிஞ்சு உடனே மோடிக்கு விஷயம் போயிடுமா, அமித்ஷாவுக்கு விஷயம் போயிடுமா, உடனே காப்பாற்றிடுவாங்களாம். அதுக்காக தான் அவ்வளோ சிலை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்குற விளக்கம். அப்போ இன்னொரு செலவு வைப்பாங்க. பட்டேல் இப்படி திரும்பிக்கிற மாதிரி இன்னொரு 4000 crore ஒரு செலவு வச்சாங்கன்னா, இந்த இதை கேட்கணுங்க. நம்மளை கேனையன்னு முடிவு எடுத்துட்டாங்க, இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. நாமளும் கேனையர்கள்ங்கிற திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
பாருங்க, ஒரு நீதிபதி எல்லா மதங்களையும் கேவலப்படுத்தி பேசின ஒரு நீதிபதிக்கு பதவி. இப்போ நீங்களே சொன்னீங்க, இப்படிப்பட்டவர்கள் நீதிபதியாக இருக்கும்போது நீதிமன்றங்களே கேள்விக்குரியதாகிட்டதுக்கு பிறகு இந்த நாட்டில் என்ன இருக்குது? எல்லாம் போச்சு. எப்படியோ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நீதி ஒரு தாங்க ஒழுங்காக போயிட்டுருக்குது. இந்த ரோட்டில் போகும்போது இந்த காருங்கள்லாம் ஒரு பக்கத்தில் ஒழுங்காக போயிட்டுருக்குது, வண்டிகள்லாம் ஒரு பக்கத்தில் ஒழுங்காக போயிட்டுருக்கு. இந்த ஒரு ஒழுங்கு தான் இந்த நாட்டில் இருக்கிறதா எனக்கு படுது. இல்லாட்டி போனால் அதுகளும் எப்படி எப்படி போச்சுன்னா அடிச்சுட்டு ஒழுங்கு செத்து போடும். அது ஒன்று தான் ஒழுங்காக இருக்கிறதா நான் போய் என் மனசில் படுது. இது எல்லாம் செஞ்சுட்டு ஒரு பக்கம் சைனா வந்து எல்லைகளை வந்து ஆக்கிரமிச்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் இந்த அதானி ஸ்கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைனாக்காரர் வந்து அதானியோட நிறுவனத்துக்கு அங்கே இருக்கிற இந்த ஆஃப்ஷோர் ஃபண்டு அந்த கருப்பு பணத்தை வந்து திருப்பி விடுறதுல சைனாக்காரர் ஒருத்தர் வந்து அதானிக்கு உதவுறாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. அவங்க அது தாங்க நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். தேசப்பற்றுன்னு எந்த தேசத்துக்கு அவங்க சொன்னாங்களே பார்த்தீங்களா, இட் இஸ் நாட்டு தேசபக்தி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எந்த தேசங்கிறது அவங்க சொல்கிறது இல்லை. இந்திய நாட்டினுடைய தேசபக்தியா அப்படிங்கிறத சொல்ல, சைனா தேசபக்தி அவ்வளோதான். வித்தாச்சுங்க ஒரு கம்பெனிக்கு நாட்டை வித்துப்பட்டாங்க, அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்க இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் எங்கே போய் என்ன பண்ணுவாங்க? ஒரு பாலைவனத்தில் ஒரு பேங்கை கொள்ளை அடிச்சுக்கிட்டு பல கோடி டாலர்களை எல்லாம் வந்து ஒரு பையில் எடுத்துக்கிட்டு பிளேனில் தப்பிச்சிருவான். அந்த பிளேனை அவனை கூட்டிகிட்டு போவான், தப்பிச்சு போலீஸ் வந்து தப்பிச்சிருவான். போயிட்டு வரும்போது சகாரா பாலைவனத்தில் மத்தியில் போகும்போது பிளேன் கிராஷ் ஆகி கீழே விழுத்துருவான். அந்த பக்கம் 100 மைலுக்கு மண், இந்த பக்கம் 100 மைலுக்கு மண், நடு பதில் கிடப்பான். சுற்றி அவன் கொள்ளடிச்சிக்கிட்டு இருந்த காசு கணக்கு. இன்றைக்கி இந்தியாவுடைய பொருளாதாரம் அந்த மாதிரி தான் இருக்குது. சுற்றி எல்லாம் பாலைவனமாக மாறி போச்சு. அதானிங்கிற ஒருத்தவங்கிட்ட அத்தனை சொத்தும் கிடக்குது. என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம், பார்க்கலாம். மிக்க நன்றி சார்.